கொள்ளையடிக்கிற படத்துல எனக்கு கிடைக்க போற ஷேரை வச்சு நான் சூதாட போறேன். சூதாட்டத்துல ஜெயிச்சு அதுல வர பணத்தை வச்சு மிகப்பெரிய கோடீஸ்வராக போறேன். எதிர்பார்த்தாங்க அதோட இன்ஃப்ரா ட்ரேஸ் வேற பொருத்தி இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லை மாட்டிக்கும். நீ கட்டிட்டு பாரு, இன்னைக்கு மெயின் ட்ரெஸ்ல 7 நம்பர் குதிரையில 10,000 ரூபாய் கட்டு, கண்டிப்பா ஜெயிக்கும். சின்ன சின்ன இடத்துல கொள்ளையடிச்சு லோக்கல் பிகரிங் கிட்ட கொடுத்து கொடுத்து போரடிச்சு போச்சுப்பா. படிக்கிற கொள்ளையில எனக்கு வர ஷேர வச்சு ஒரு பெரிய பிகரா பார்த்து ஜூட்டு விட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதா. அதுக்கப்புறம் நமக்கு கால் அமைக்கிறதுக்கு ஒரு ஆளு, தலை அமைக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு தனித்தனியா ஒரு ஆளை வச்சு லைஃப ஜாலியா கொண்டாடுனா எப்படி இருக்கும்? குட், ஒத்துக்கிறியா? சரி, வேலை கவனி. இது கொஞ்சதான் இருக்கிட்டேன். ஓ, இது கொஞ்சம் அடுத்த இப்படி காலை ஒட்டி வச்சீங்கன்னா குழந்தை பொறுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால நான் சொல்றபடி கேளுங்க, காலை இப்படி கொஞ்சம் விரிச்சு வைங்க. என்ன பண்ற? தாதா எவ்வளவு போட்டிருக்க பாத்தியா? 12 ரூபாய். இதை எடுத்துட்டு போய் நாக்கதான் வழிக்கணும். புத்திசாலித்தனமா திருடணும். எப்படி நீ என்ன பார்த்து கத்துக்க? அது இருக்குல்ல, அது உயிர் காக்கிற மருந்து. அது ஒன்னோட விலை 50,000 ரூபாய். இந்த மாதிரி மேட்டை தான் தூக்கணும். பாருங்க, சிங்கக்குட்டி மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்னாச்சு? வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலோட முன்வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். போலீஸ்க்கு நீங்களே போட்டு கொடுத்துருக்கீங்க பாருங்க. பின்னாடி வாங்கிக்கிட்டீங்க. எனக்கு முன்னாடி வீங்கிக்குதுன்னா உனக்கு பின்னாடி வீங்கிக்குது. இதுல என்ன அடிக்க வாசிக்க சொல்றீங்க? ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப என்ன, போலீஸுக்கு தொப்பை இருக்கலாம், டாக்டருக்கு இருக்க கூடாதா? எங்க தொப்பையை எப்படி வேணாலும் வச்சுப்போம். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஹாய், என்ன டாக்டர் போட முடியாது? ரெண்டு பேரும் நீங்க ஆர்வத்துக்குச்சியா? இந்த இப்ப வந்துடுறா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து. ஏய் நில்லுங்க. சாரி. பொறுமையா முடிச்சுட்டு வாங்க.
கண்டிப்பா ஒன்பது தான் விடுபடும். சுகப்பிரசவம் ஆகாதோ கிரிட்டிக்கல் ஆகுமோ நினைச்ச, நல்ல வேலை சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா மாதிரியே இருக்கான். மணி எப்படி இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க பாருங்க, நீங்களே பாருங்க. மணி எப்படி இருக்க? குழந்தைய பாத்தியா? அழகா இருக்கான்ல? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? சரி, நீ ரொம்ப பேசக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. I love you, Manny. So cute, இல்ல? இங்க ரெண்டு பேரும் காதலிக்கும் போது என்ன பேசிக்கிட்டோம்? நீ எனக்கு, நான் உனக்கு, இந்த உலகமே எதிர்த்தாலும் நாம கல்யாணம் பண்ணிக்குவோம். அப்படியே தடை வந்துச்சுன்னா செத்துடுவோம் சொன்ன. ஆனா இன்னைக்கு எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அந்த மாதிரி அமைச்சிடுச்சு. இப்ப சமாளிக்கிறியா? நான் இப்ப இன்னொருத்தருடைய மனைவி. நீ என்ன மறந்துரு, என் குழந்தைய கூட நீ எனக்கு வேணும். எனக்கு மட்டும்தான். இப்ப கூட உனக்கு கெட்டு போயிடல. சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க. வர்ணிஷ் போட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். போறேன்
குழந்தைய காப்பாத்துட்டோம், அவனு கிழியில. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். என்னடா கிளப்பிட்ட? பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு பொண்ணு பார்த்தா போதுமே, எல்லா இதுக்கும் தானா கேட்டுக்கும். சீக்கிரமா, இவரு பெரிய ஒழுங்கு. திருப்பி கொடுக்கலன்னா உன் உயிரை எடுத்துருவ. வாக்கு கொடுத்த வீர மோட்டேலா வாங்கும் போது இப்படிதான் சொல்லுவீங்க. ஏண்டாலே நீங்க பணத்தை பீரோல வைக்காம எதுக்காக இதுல வச்சு போடுறீங்க? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது செல்லம், அதனாலதான் ரொம்ப சேஃபா இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இவ்வளவு கரெக்ட் பண்றதுக்கு என்ன லா பண்ண வேண்டியது? பாட்டி வா. என்ன அழகு, அந்த நெக்லஸ்க்கே உன் கழுத்துல இருக்கிறதுனாலதான் பெருமை. அசத்துற போ. பாருங்க
பார்த்தியா? ஹாய் யா. ஹேய், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியுது, ஆனா உன் கூடவே இருக்கிற சொத்து தெரியுறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எந்த ஆளுங்க இவனுங்க? உன்னை பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த காலத்துல கர்ணன் ஒருத்தர் இருந்தாராம், குடுத்து குடுத்து செவந்து போச்சான் கையை. அவர் கட்டத்து நீ தாங்கிறாங்க, கண்டிப்பா உன் கையும் செவந்து தான் இருக்கும். கலியுக கர்ண ஏண்டி? ஓகே, நான் உங்ககிட்ட வாயில கடனை ஒரே மாசத்துல 30 தவணையில திருப்பி கொடுத்துறேன். என்ன பார்த்தா என்ன இழிச்ச வாக்கு மாதிரியா இருக்கு? பணத்தை விட நாய. உனக்கு பணம் கிடைக்காது. போட்டோம் போனா போட்டோம், கடைசியா தம்பி ஒரு போட்டோ எடுத்துக்க. பிளீஸ், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் அனுபவிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. என்ன விட்டு என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கையில கடன் வாங்கிட்டு திருப்பி தரலன்னா கொலை செய்யறதான் என் வழக்கம். ரெடியா இருக்கியா? ஏய் சும்மா விளையாடாத. என்ன இப்ப பாரு, 1, 2, 3, 4 தப்பியா? தமிழ் கத்துக்கிறியா? எல்கேஜில படிச்சது நல்ல ஞாபகம். இப்ப என்ன பண்ணுவ? முடிஞ்சு அப்படி பாக்கலாம். பிடிக்க போறது இல்ல, அடிக்க போறண்டா. நீ எங்க போனாலும் உன்ன விட மாட்டேன்டா. ஹலோ நெல்லு. ஹலோ இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம்? உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு வாரமா எனக்கு டெமி கொடுத்த, இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, கைய காட்டு. அத வரேன். எதுக்கு விளங்கலாம்? சேஃப்டிக்கு பேசாமவா? ஆமா, எத்தனை ஃப்ளோர் இருக்கும்? சரியா பாக்கல, விலங்கு அவுத்து விடுங்க. போதும், இன்னொரு தடவை போய் பார்த்து. லிஃப்ட் இருக்கும்போது எதுக்காக ஏசி மிஷின்ல இறங்கி வர? Lone Ranger at TamilRockers.net. நீங்க என்னைக்குதான் நம்ம காதலை எங்க அப்பா கிட்ட சொல்றதா இருக்கீங்க? அத சொல்ல வேண்டிய நேரத்துல உங்க அப்பா கையில சொல்லிடுவேன். அவர் யாரு? உலகத்திலேயே உன்னா நம்பர் கோடீஸ்வரர். அவர் பொண்ணு எனக்கு இப்ப காதலியாவும் வருங்காலத்துல மனைவியாவும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. எங்க அப்பாவுக்கு நிச்சயம் உன்னை பிடிக்கும் நினைக்கிறேன். கையே மழை மழை இருக்குது, மத்ததுல எப்படி இருக்கும்? You're my sweet darling. ஒரு நிமிஷம், என்னோட லைட்டர் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த அப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு தேடி வந்து பிட்டிங் வைக்கிறாங்க. ஏய் ஏய் நில்லு நில்லு, நீங்க அவளை பாத்துக்கங்க. ஏய் நில்லுன்றல்ல, இன்னத்துக்கு நான் போராடலாம். இப்படி பின்னாடியே வந்து தொலைக்கிறேன். பின்னாடி ட்ரெஸ் இது, அங்கங்க பிச்சின் தொங்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் பிசினஸ் போடுற இடத்துக்கு நீ வரலாமா? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் நடுத்தருக்கு வர வேண்டியதான். முதல்ல உன்னை வெட்டி விடணும். நீ மனுஷன் சந்தோஷமா இருக்க மாட்டியா? உன்னை வெட்டி விட்டாடி ஆகும். போடு, ஆரம்பத்திலேயே உன்னை வேணான்னு ஒதுக்குனேன்.
கேட்டாங்களா எங்க அப்பா அம்மா உன்னை ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க? இப்ப நான் இல்லடி அவசப்படுறேன். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்தா கூட ஏதாவது ஒண்ணு சொல்லி என் கழுத்தை புடிச்சிடுறேன். வேலைக்கு ஆவாது. நான் இப்போ உண்டா இருக்க அது என்ன நம்ம குழந்த நம்ம குழந்தையா? நான் சும்மா நம்ம சொல்றேன். வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்தீங்களே, என்னடி நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து என் தலையில இம்மா பெரிய குட்டை போடுற? சரி, நான் தான் அப்ப தண்ணியில இருந்த, நீ அப்ப தண்ணியில இல்லையே, நீ என்ன ஒதுக்கி விட்டுருக்கலாம்லடி. அன்னைக்குன்னு பார்த்து கவர் கூட போடலையா? இந்த பரச்சலா, ஏதோ நந்தது நந்து போச்சு. நான் சொல்றத கேளு, குழந்தை பிறந்துச்சுன்னா உன் அழகு கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. சரி, அதை விடு. நீ உண்டாகி எத்தனை மாசம் இருக்கும்? 3 மாசத்துக்குள்ள தானே இருக்கும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாகுது. நீ பெசாம போய் அபார்ஷன் பண்ணிக்கோ. நான் சொல்றது கேளு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். உன்னை வெட்டி உள்ள, நீ போய் அபார்ஷன் பண்ணிக்க. ஏ, 1 நிமிஷம், இந்த ட்ரெஸ்லயே போவாத, எல்லாரும் சிரிப்பாங்க. கார்ல கூட்டிட்டு போ போறீங்களா? பஸ்ஸ புடிச்சு போ. உள்ள வாங்கப்பா. சார், ஜாக்கி வாங்கின கடனுக்கு. டேய், வெளியே போங்கடா. சார், ஏன் கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பையன் வாடகையும் தரல, வாங்கின பணத்தையும் தரல, அதனால இந்த வீட்டை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, நீங்க கோச்சிக்காதீங்க சார், நல்லா ரெஸ்ட் எடுங்க. வரோம். ஹாய் ஜாக்கி. ஹாய். ஏங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசுறீங்க? ஏண்டி, அவனே ஒரு உருப்படாதவன், அவங்ககிட்ட பேசுறீங்க? என்ன இப்படி கிறுக்கி வச்சிருக்காங்க? மாடிப்படியில வீடு வாடகைக்கு விட போடணும்னு எழுதியாச்சு, இனிமே வீட்டை பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆரம்பிக்கலாமா? ஹே குட்டிகளா, என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க வாங்க வாங்க, வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இது எல்லாம் உங்களுக்கு தான், தண்டை போடாம பிரிச்சுக்குங்க. ஓ, இதை மறந்துட்டேன், இது உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா, அப்புறம் நீ பில்லோ கேட்டிருந்தல, இந்த அப்படி ஹீட்டர் வேணும்னு ஆசைப்பட்டிய, இது உனக்கு. அப்பாவுக்கும் மசாஜர், முதுகு வலின்னு சொன்னீங்களே, அதுக்காக இது இதுக்குடா இங்க வந்த? நீ செத்துட்டேன் தலை முழுக்கிட்ட. இல்லப்பா, எதுக்கு கோச்சுக்கிறீங்க? நான் வந்து நிறுத்துடா, உன்னால நம்ம குடும்ப கௌரவ காத்தல பறக்குதுடா. ஒரு புள்ள படிச்சு டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான் தான் ஒவ்வொரு அப்பனும் கனவு காணுவான். ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே ஆகல. படிக்கிற காலத்துல நீ ஒழுங்கா படிக்காததுனால தான் இன்னைக்கு ஒரு ரவுடியா பொறுக்கியா பிரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என்னால வர முடியல, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நினைச்சதை விட நான் நல்லா தானே இருக்கேன். ஒருவேளை நான் படிச்சிருந்தாலும் இவ்வளவு சம்பாத்தியம் கிடைக்காது. நீ ஊர் ஊரா போய் கொள்ளி அடிச்சிட்டு வருவ, அந்த பணத்துல எங்களை உட்கார்ந்து சாப்பிட சொல்றியா? இப்படி ஒரு மானங்கட்ட சாப்பாடை சாப்பிடறதுக்கு பெசாம விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இந்த குடும்பத்தை காப்பாத்தனா அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் பேசுறேன். என்ன பாக்குறீங்களே, வசதியா தானே இருக்க? வசதியா இருக்கியா? அடுத்தவனை ஏமாத்தி கொள்ளி அடிக்கிற, அதை நியாயப்படுத்துறியா? ஒருத்தர் கூட நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. எத்தனை வேளை சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்லடா, எப்படி உழைச்சு சாப்பிடுறோங்கிறது தான் முக்கியம். அடுத்து உன் பணத்துல வாங்கிட்டு வந்த எந்த பொருளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. எடுத்துட்டு போயிடு, போடுங்க, எடுத்துட்டு போ, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போடுங்க.
போடா போ அப்பா கண்ட்ரோல் யூ செல்ஃப் அப்பா டென்ஷன் ஆகாதீங்க இதைய விட்டு வைக்கறீங்க தூக்கி போடுங்க போடாங்கறாங்க முதல்ல வெளிய போங்க நீங்க இங்க இருந்தீங்கனா அப்பா என்ன மரியாதை இந்த வீட்டை விட்டு போய்டு இனிமே நான் உனக்கு அப்பணம் இல்ல நீ எனக்கு புள்ளகே இல்ல இது ஒரு புதுசு இல்ல பூர்வலோகத்துல எல்லாம் அப்பணம் சொல்றது தான் நீங்க அழுது அழுது களைச்சிட்டீங்க காஃபி எடுத்துட்டு வர எத்தனை பேருக்கு நான் ஆப்பு வச்ச எனக்கு ஒருத்த வச்சுட்டா ஹலோ ஒரு முக்கியமான விஷயம் யாரது சொல்லுங்க இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இதை நீ முடிக்கிறியா இல்ல வேற யாருக்கிட்டே அதை ஒப்படைக்கட்டுமா எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் முடிச்சு கொடுக்குறேன் பாரு என் பணத்தை நீ தான் தெரியா ஜாக்கி எங்க காணும் நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டால நான் என்ன கேட்டேன் நீ என்ன பேசுற நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு உனக்கு இதே போய்ப்பா போச்சு உன் வீட்டுல கரண்டி காணா கூட என்னைய கேப்ப போல இருக்கு இதா ஜாக்கி இருக்கா அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே ஜாக்கி நீ தான் பணத்தை திருநதா ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன் என்ன வம்பு கிழக்கிறியா உன் வேற என்னவோ அதை மட்டும் பாரு என்ன உங்களுக்கு என்ன எதுக்கு வர சொன்னீங்க அது ஒரு வேலை வந்திருக்கு நமக்கு அது ஒத்து வருமானதான் பரவாயில்ல நம்ம செய்யறோம் இந்த இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு 20 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் என்னது 20 கோடியா நெசமா சொல்றேன் ஆமா அது கஷ்டமான வேலை நீங்க பேசவே வேண்டாம் நாங்க பாத்து எல்லாத்தையும் அங்க போய் பாத்துக்கலாம் கொஞ்சம்
கட்சிதா நாம எதிர்பார்த்த மாதிரி இந்த லாக்கர்ல நகையும் இல்ல பணமும் இல்ல இங்க இருந்ததெல்லாம் இவ்வளவுதான் மோசம் போயிட்டமா அங்கிள் எங்க அவர் ஒருவேளை மெயின் லாக்கரை உடைக்கிறாரோ என்னவோ ஹாஸ்பிட்டல காப்பாத்தின குழந்தையோட அம்மா இல்ல இது அங்கிள் எங்க இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த குழந்தைக்கு எதுக்கு மயக்க பிறந்த இந்த கருத்தை பாக்கறீங்க எனக்கு விஷயம் தெரியாது சொல்லுங்க மாட்டேன் குழந்தையா அப்படி இல்ல என்னாச்சு ஏன் அலாரம் அடிக்குது இரு பாக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் குழந்தை உங்க கையில் இருக்கும் இத பாருங்க நம்ம தொழில் திருடுறதும் கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் கொலை பண்றதும் கடத்துறதும் இல்ல இங்க பாரு நம்ம பண்றது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது இந்த குழந்தைய கொண்டு போய் உங்க தாத்தா கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வரதான் போறோம் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல இது ஒரு சின்ன விஷயம் இருக்கு என்ன பேசுறீங்க இதுவா சின்ன விஷயம் இது ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கூடாதுன்னு எங்களுக்கு நீங்க தான் ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தீங்க அதை நீங்களே இப்ப மீறீங்களா ஜாக்கி இந்த மாதிரி சந்தர்ப்பம் நமக்கு மறுபடியும் அமையாது கோழி கட்ட போற நீங்க ஆரம்பத்துல எங்களாட சொல்லிருக்கணும் நான் சொல்லதான் வந்து நீங்க தான் வாய மூடிக்கிட்டு வண்டி எடுனீங்க இப்ப வந்து தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப பாதி வழியில இருக்கிறோம் முடியாதுன்னு சொல்லாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு ஒதுக்குமா என்ன பண்ற நீ குழந்தைய விட போற உனக்கு என்ன ஆச்சு நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா உனக்கும் பணம் தேவை இவனுக்கும் பணம் தேவை சொல்றத புரிஞ்சுக்கீங்க பணம் இல்லாம என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு பணம் தான் உலகமே இங்க பாரு நான் உங்க நல்லதுக்காக தானே சொல்றேன் தயவு செஞ்சு இந்த தடவை நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ் என் ஒய்ஃப் பைத்தியம்னு உங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்ல ஜாக்கி எனக்கு வயசாகிட்டே போகுது கண்ணு கூட சரியா தெரிய மாட்டேங்குது நான் என்ன செய்வேன் பிளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்கீங்க இந்த ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணுங்க இந்த வேலையை மட்டும் நான் செய்யலன்னா என் பொண்டாட்டியோட நடுத்தெருவுல நிக்கினா நான் குருவி மாதிரி சேர்த்த படத்தை எந்த படுமாவியோ திருடிட்டா நான் அன்னைக்கா தற்கொலை பண்ணிட்டு சேர்த்து போயிருக்கணும் என் பொண்டாட்டிக்காக தான் நான் உயிரோட இருக்கிறேன் உதவி பண்ணுங்க முடியாதா பரவாயில்ல உதவி பண்ணலன்னா பரவாயில்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போறேன் நான் செத்தா உங்களுக்கு என்ன பொண்டாட்டி எடுக்க முடியாது பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல போதாது வந்து வண்டியில ஏறு வாத்த வந்து யார் வேலையை காட்டுறது கீழே அவனுக்கு இது விட்டு அடிக்கிறேன் எந்த முண்டம் பழிவிடாம வண்டி ஓட்டும் அது எப்படி கண்ணு அவ்வளவு சீக்கிரம் உன்ன முண்டை விட்டுருவானா கார் ஓட்டுறது யாரு Mm-hmm.
காருக்குள்ள குழந்தை இருக்கு, பார்த்து ஓட்டு. என்ன பண்றேன் போக விடு. பாஸ் எங்க இருக்கீங்க? எனக்கும் நல்ல பணம் கிடைக்கும். அந்த குழந்தை எப்படியாவது என்கிட்ட வரணும். அதுக்கு தடைய யார் வந்தாலும் சரி, அவங்க உயிரோட இருக்க கூடாது. எஸ் பாஸ். நீங்க ஓவர் ஸ்பீடா வந்திருக்கீங்க, கேமரால ரெக்கார்டா இருக்கு. ஆரம்பத்திலே ஸ்லோவா போன சொல்றேன், இப்ப பாத்தியா? என்னத்துக்கு கவலை? என்ன லைசன்ஸா இல்லையே, இருந்தா தானே குடுக்கிறதுக்கு. இவ்வளவு நாள் சட்டத்தை ஏமாத்தினியா? அடிக்கிறது கொள்ள, இதுல என்ன வர நக்கல் அடிக்கிறியா? சரி, என் சீட்டுக்கு மாறு, என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, நான் சமாளிச்சுக்கிறேன். இதப்ப பாஸ் குழந்தைய பத்திரமா கொண்டு வர சொல்லிருக்காரு, ப்ராப்ளம் நான் மத்தவங்களை போட சொல்லிட்டாரு. அப்படின்னா இது தேவைப்படும். சார் உங்களை ஊத சொன்னா உறிஞ்சு எடுத்துட்டு போக சொல்லுங்க. சார் பிளீஸ் கொஞ்சம் கார் கண்ணாடி இறக்குறீங்களா? செக் பண்ண, உங்க கார் கண்ணாடி இறக்குங்க. அந்த பேக கொஞ்சம் திறக்கறீங்களா? என்ன இருக்குன்னு பாக்கணும் சார், கொஞ்சம் சீக்கிரம். அந்த பேக திறக்கறீங்களா? அதுல என்ன இருக்குன்னு பாக்கையா? ஆமா சார, திறக்கணுமா? ஆமா சார. சார் அதை நீங்க ஓபன் பண்றீங்களா இல்லன்னா நான் பண்ணட்டுமா? இங்க போலீஸ் நிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா வசமா கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கீங்க. பின்னாடி எடு, பின்னாடி எடு. என்ன பாதை ஒரே இருட்டா இருக்கு, லைட்டை போட்டு ஓட்டுறாத வழி தெரியும். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. ஓவர். அந்த குழந்தை எப்படியாவது என்கிட்ட வரணும், அதுக்கு தடைய யார் வந்தாலும் சரி, அவங்க உயிரோட இருக்க கூடாது. ஓகே பாஸ். என்ன செல்லம் வேணும்? அது கூட அழகு கூட, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு.
என்ன பண்ற பேசாம தூங்க வைக்கல அழாம இருக்கும்ல அதுக்காக குழந்தைக்கு இதையா கொடுக்கறது அப்ப எதை கொடுக்க குழந்தைக்கு குசுக்கு அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அதுல கதவை சாத்துவோம் உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலைய என்ன பண்ற தலையணையில ஏன் மூடுற வேற என்ன பண்ண சொல்ற அழுகை நிறுத்தத்துக்கு இது ஒண்ணுதான் பண்ணி அழுகை நிறுத்தன்னு தலையணையை வச்சு குழந்தையோட மூச்சு நிறுத்தி போல அழுத்திக்கிட்டு இருந்தா எல்லாரும் வந்து தலையணி அடிக்கலன்னா குழந்தை செத்துடும் அழுகை நின்று போச்சு இன்னொருத்தமா பண்ணு இப்ப பண்ணு இப்ப பண்ணு பாரு வேற ஏதாவது பண்ணு ஓகே அப்படிதான் அதே மாதிரிதான் இந்த வீட்டுல என்ன நடக்குது ஓ இன்னா குண்டாக்கா திடீர்னு இந்த பக்கம் அழுச்சோ பிசாசு வருது அம்மா எங்கயோ குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது எங்க உன் கையில தான் குழந்தை இருக்கா இல்லையா கேபி வெளியில என்ன நடக்குது உள்ள ஏ பாப்பா எங்க ஏ பாப்பா காணாம போயிடுச்சு குழந்தை உங்க கையில தான் இருக்குது பால் குடிக்குது ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க உங்களை கொண்டு ஆகலையே என்ன பண்ணலையே என் புருஷன் இங்கதானே இருக்கேன்னாரு அவரு வெளில போயிட்டாரு இல்ல இங்கதான் இருப்பேன்னு சொன்னாரு தப்பா சொல்றாரு அப்படியா நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க போய் சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட போய் சொல்றீங்க விடுக்க சொல்ற மீனுக்கும் விலகு மீனுக்கும் கல்யாணம் சென்னாக்குண்ணி கூட்டம் எல்லாம் போர்க்காலம் அழுத நிறுத்திச்சு இது இப்படி இருக்க ஏதாவது பண்ணு சீக்கிரம் சீக்கிரம் பாரு மறுபடியும் அழ ஆரம்பிச்சு போதுரா வீடுக்கும் விலகு வீடுக்கும் கல்யாணம் அங்கே சென்னா கூணி கூட்டம் எல்லாம் உருகோணும் நடுக்கடலில் நடக்குதடா திருமணம் அந்த அசுர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாடும் காது குத்து கேட்க முடியல இப்ப நீ பாடு இப்படி சூட தலைவர் ஆரம்பிக்க போறார் பாரு மதுர வீரன் தானே அவன உசுப்பி விட்டேன் விலைக்காகாது இப்ப பாரு நான் ஒரு சூப்பர் பாட்டு பாடுறேன் அம்மாடி அதாடி உன்னே எனக்கு தரியாடி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா இது இருக்கு இது 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 எப்படி இருக்கு அம்மாடி அத்தாடி உன்னே எனக்கு தரியாணி அம்மாடி அம்மாடி அம்மா 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 அம்மா
நிலையத்திற்கு தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி, உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான லியோசான் வீட்டில் குழந்தை திருடு போயுள்ளது. குழந்தையை ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்படி வரீங்களா, நான் ஒரு போன் பண்ணணும், எனக்கு உதவி பண்றீங்களா? ஹலோ, நான் தான். டிவி ஆன் பண்ண, அதுல என்ன போகுதுன்னு பாரு சீக்கிரம். என் ஃப்ரெண்டு. சம்பவம் நடந்த இடத்தில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. குழந்தையை தேடி கண்டுபிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர். பாத்தீங்களா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பொன் முட்டையிடுற வாத்து. இப்ப இதை வச்சு ரேட்டா டபுள் ஆக்கிட வேண்டியதான். இன்னும் எத்தனை நாள் இந்த சோதனை? என்ன ரெண்டு மூணு வாரம் இருக்கும். அது நான் சரியா வண்டி ஓட்டல, அதுக்கான தண்டனை. நீ என்ன வேணா சொல்லு, குழந்தை இதுக்கு மேல பாத்துக்க முடியாது. இது கோடிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் நேர்ல வந்து விளக்கமா சொல்றேன். வை போன. ஆனா உனா பணம் தாலியே வாயாச்சிடுறான். எனக்கு தெரிஞ்ச நிறுத்த மாட்டேனா, நில்றான். இங்க வா, கண்டிப்பா பொண்ணுக்கு போயிட்டாண்டா. பண்ணி தெளிச்சிட்டா வாய மூடு. என்ன பண்ணி வாங்க, குழந்தைக்கு என்ன வயசாகுது? குழந்தைக்கு எப்படி 6 மாசம் தான் இருக்கும். ஆமா, இதுல யாரு அப்பா? ஓ பரவாயில்லையே, இந்த வேலையெல்லாம் கூட பாக்குறீங்க. ஆமா, உங்க பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இதோ இதுலயே போட்டிருக்குல்ல, இத 3 வயசு குழந்தைக்குதான் கொடுக்கணும். அப்புறம் இத இத பல்லு இருக்கிற குழந்தைக்குதான் கொடுக்கணும். புரியுதா? இது பெரிய நாப்கின், குழந்தைக்கு போடக்கூடாது. குழந்தைக்கு இடுப்புல நிக்காது, அவந்துரும். ஐயோ என்னங்க இது, பல்ல இருக்கிற குழந்தையே இத சாப்பிடறதுக்கு சிரமப்படும். அது வளரும் குழந்தை இல்லையா, அதனாலதான் இதெல்லாம். இதுக்கு நீங்களே ஒரு நல்ல அட்வைஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கை குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வேலைக்கு போற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். இது கண்டிப்பா தேவைப்படலாம். சானிடரி நாப்கின், இது எதுக்காக நீங்க எடுத்தீங்க? இத குழந்தைகளுக்கு பயன்படுத்த கூடாதுங்க, பெண்கள் தான் அந்த மாதிரி டைத்துக்கு பயன்படுத்துவாங்க. நீங்க சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. சரி, அதை எடுத்து வச்சிருக்க. சீக்கிரத்து குழந்தை கொடுத்து. இது வேற தலை ரொம்ப கெட்டியா இருக்குது, வர மாட்டேங்குது. இத பாரா. ஏய் கெளுது, வா பார்க்கலாம். தங்கி குழந்தைய பாத்துக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வா, ரெண்டு பேருமே போவோம். அப்படியா? ஏய் ஸ்லிமா, சாரி சாரி. நீங்க அந்த பக்கம் போங்க. எனக்கும் சொல்லி கொடுங்களேன் பிளீஸ். 1 2 3 இப்போ நீங்க உட்கார்ந்தபடியே. ஏகா ஒரு நிமிஷம், அதை எப்படி செஞ்சு காட்டிடுங்களேன். ஓகே, நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போனதும் உங்க வைஃபுக்கு இதே மாதிரி சொல்லி கொடுங்க. ஓகே, முதல்ல அவங்களை இந்த மாதிரி மண்டி போட்டு உட்கார சொல்லிட்டு, இத பாருங்க, முதுகு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இது நீங்க குனிஞ்சிருக்கிற மாதிரியா? ஆமா, அவளையும் குனிய சொல்லணுமா? ஆமா, ஏன்னா முதுகு வந்து பெண்ட் ஆக கூடாது. இவன் பிறந்து ஒரு 5-6 மாசம் தான் இருக்கும். மம்மி மம்மி வேலைக்கு போயிருக்காங்க. நல்லா
போறேன் நீ. இந்த ரேஸ்ல தோத்துட்ட. நான் வெட்டி கட்ட குதிரை ஜெயிக்கல. இது நான் குதிரை மாதிரி நம்ப முடியல. பேசாம நானே உள்ள போல. என்னடா இவன் நிலைமை இப்படி மோசமாச்சு பாக்குறீங்க? இதெல்லாம் சாதிக்கும். நான் கொட்டவா? என்னடா பண்றீங்க? முகத்துல சிரிப்பு பாரு. Lone Ranger at TamilRockers.net. Hello. நான் ஐவி என்கிட்ட பேசணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கனெக்ட் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரமா அவளாண்ட லைன் குடுக்குறீங்களா? ஓகே. மனசு விட்டு பேசலான்னு சொல்றேன். நான் சொல்ல போறதை கேட்டு அவள் குஷி ஆயிடுவான். ஹலோ. ஐம் சாரி, வேலை விஷயமா நான் வெளியே போறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் வந்ததும் கால் பண்றேன். ஹாய் ஜாக்கி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ₹1000 பெட் கட்டுறேன். ஓகே ஓகேடா, ஓகே அழக்கூடாது அழக்கூடாது. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் குழந்தை வரும் வந்துருக்க? இப்ப மட்டும் வாய முடிட்டு சும்மா இருக்க. இல்ல பாஸ், நான் சொல்றத நம்புங்க. எல்லாமே நம்ம திட்டப்படிதான் நடந்தது. ஆனா நடுவுல ஏதோ குழப்பம் நடந்துருச்சு. என்ன நம்புங்க பாஸ், எப்படியாவது அந்த குழந்தைய நான் கொண்டாந்து ஒப்படைச்சேன். உன்ன மாதிரி உதவாக்குறே எனக்கு பிடிக்காது. பாஸ், என்ன வெளியே விடுங்க பாஸ். ஓ மை காட், இது என்ன தெரியலையே. ஒரேடியே குளிர்ந்து பாஸ், நான் வேலையை யார்கிட்ட ஒப்படைச்சனோ அவங்கிட்ட ரெண்டு கூட்டாளிங்க இருந்தாங்க. அவங்க தான் குழந்தையை கடத்திருக்கணும். அவன் கூட இருந்த அந்த ரெண்டு ஆளுங்க யாரும் தெரிஞ்சுக்கங்க. எப்படியாவது அந்த குழந்தைய கொண்டு வாங்க. பாஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. வெரி குட்,
இப்போ டயபர் எப்படி மாத்துறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். நான் சொல்லி கொடுக்கற மாதிரியே செய்யுங்க பாக்கலாம். ஏய் நில்லு. ஏய் நீ தான ஜாக்கி. மரியாதை அந்த குழந்தைய கிட்ட கொடுத்துரு. எந்த குழந்தை? என்னடா பண்ணணும்? என்கிட்டயே நடிக்கிற. இது கொஞ்சம் வச்சுக்க. ஏன் எங்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க? எனக்கு யாரையும் தெரியாது. வேண்டாம் விளையாடாத. என்ன பிரச்சனை? இங்க யாரோ குழந்தையா தேடுறாங்க. அட என் பெத்தப்பா குழந்தை, என்னதான் தேடுறீங்களா? உன்னை எவ்வளவு இப்ப கேட்டானா? உன் வேலைய பாத்து இந்த பக்கம் போக முடியாது, கதவை போட்டுங்க. என்ன ரெடியா இருக்கியா? எப்போ ரெடி? நீ பெல் இழுத்தி ஆளுங்க வந்ததும் நான் எடுத்து மூஞ்சில ஊத்திடுறேன். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஏய் ஜாக்கி, உன் பொண்டாட்டி அனுப்பிட்டு பொம்பளை மாதிரி உள்ள இருக்கியா? பணம் குடுக்கலன்னா பணமாக்கிடுவேன். நான் அவரோட பொண்டாட்டி இல்ல. பொய்யா சொல்ற? இன்னைக்கு என்னானாலும் சரி அவனை பாத்துட்டு தான் போவேன். நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. நீ தள்ளு, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். ஏய் வேண்டாம். ஓகேமா இருங்க. ஆமா தலைவரே, உள்ள யாருமே காணோம். ஏய் எனக்கு பயமா இருக்குடி. இந்த நேரத்துல கருவ கலச்சா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லு. நிஜமா அவர் என்ன புரிஞ்சு பாருங்கறியா? கவலைப்படாத, கண்டிப்பா புரிஞ்சு பாரு. உனக்கு இங்க விளையாட நிறைய பொம்மை இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு யார் வேணும்? இல்ல அவர் இப்ப வீட்டுல இல்ல, போயிட்டு அப்புறம் வாங்களே. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. ஜாக்கி, சீக்கிரம் போய் குழந்தை வீட்டில் இருக்கான்னு பாரு. போ. என்னாச்சு? பல்வலி. ஏய் உன் ஃப்ரெண்ட் இதுக்கு தலை தெரிக்க ஓடுறான். அவனுக்கு அர்ஜென்ட் டாய்லெட் வருதா? ஆமா, இதுல உன் வீடு. உன் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். வீடு மாதிரி வந்துமா? சாரி, என் பிளாட் கொஞ்சம் அலங்கோலமா இருக்கும். நோ ப்ராப்ளம்.
என்ன பெயிண்ட் எல்லாம் கொட்டிருக்கு? அது என் பிளாட்ட கொஞ்சம் நாங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் நீ போ வீட்டுக்கே கொண்டு வந்தா. சரி சரி, நீ சாரோட கொஞ்சம் பேசிட்டு ஏமா அழுதுட்டு இருக்க, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசுவா. ஜாக்கி உன தேடி இத பாருமா, நான் ஒரு போலீஸ். ஏய் ஜாக்கர், மேல போலீஸ் இருக்க, அழாம என்ன பிரச்சனைங்கறத என்கிட்ட சொல்லு. சார் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல. இந்த ஏரியாலயே பெரிய இன்ஸ்பெக்டர், என்னுடைய ஃப்ரெண்ட் கூட. இவங்க என்னுடைய ஹலோ ஹலோ. அது வந்து இந்த பிளாட்டை டெக்கரேட் பண்ணனும் சொன்னாரு, அதான் வந்தோம். முகமெல்லாம் இது ஹேட்ரஸ் மாதிரி பேஸ் ட்ரெஸ் நல்லா. வீடு பூரா ஒரே பொம்மைங்களா இருக்கு. இப்படி கொஞ்சம் வாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கடை, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி ரோட்ல ஒரு பிச்சைக்காரி போன கூட விட மாட்டா, அவளையும் கர்ப்பம் பாக்கிடுவான். பாத்தீங்களா, வீட்டு ஒரு பொம்பளை அழுதுகிட்டு இருக்கா, பிறந்த குழந்தைக்கு இவன் சார்பா ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து மேட்டர் முடிச்சிருவான். இப்ப அவன் எங்க? அதான் சார், டாய்லெட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன். நானும் டாய்லெட்டுக்கு போனேன். நீங்களுமா? அது ஒண்ணும் இல்ல ஜாக்கி, காலையில நான் வேலைக்கு கிளம்பும் போது என் ஒய்ஃப் உடச்சு சொல்லியும் சுண்டலும் வச்சு கொடுத்தாரா, அதை சாப்பிட்டதுல இருந்து வயிறு கலக்கிட்டு இருக்கு. ஏய் உள்ள போய் அரை மணி நேரம் ஆச்சு, என்ன பண்ற நீ? இன்ஸ்பெக்டர் அவசரமா போடுமா, வெளியில பா. வந்துட்டியா? இவரு இருக்கீங்க, நீங்க போக சார். இல்ல, இந்த நாத்தத்துல என்னால முடியாதுப்பா. இங்க நிக்கிறது உன் ஃப்ரெண்டா? சிங்கியம்மா, சார் இவரு ஃப்ரெண்ட் இல்ல சார், என்னுடைய இன்னொரு கசன். ஆமா, நான் மூத்தவன். ஓ, விசித்திரமான குடும்பம் போல இருக்கு, எல்லாரையும் ஒன்னா உட்கார வை. இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிருக்கீங்களா? கசனா இருந்தா மீட் பண்ணாம இருப்பாங்க சார். சீக்கிரம் வந்து இவ விஷயத்த பாருடா. இன்னும் நீ இருக்க, அப்பவே கிளம்ப சொன்னல. இது என்னது? பேண்ட் அதெல்லாம் தூக்கிட்டு வந்துரு, முதல்ல எங்க இருந்து கிளம்பு. என்னாச்சு, ஏன் கோச்சிட்டு போறீங்க? என்ன நடக்குதுங்க, எங்க போறீங்க? அடிச்சு எதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க? அடிச்சுக்கிறது சகஜம் தானே சார். ஜாக்கி, உன் கசின்ஸ் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்றியா? முதல்ல இந்த எல்லோ கலர் பனியன், அவன் குடும்பத்தை பத்தி என்னன்னு சொல்றது? அது ஒரு கெடுகட்ட குடும்பம். எது? அப்ப என் குடும்பம் சின்னவனை பத்தி இவ்வளவு கேவலமா சொல்ற? அப்போ உனக்கு பெருசா வைக்க போறான்னு அர்த்தம்? மூடு, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏப்பா, என்னாச்சு? இது எங்க குடும்பத்துல அடி கடி வர நோய்தா. எனக்கும் வந்து ரிச்சு. என்னாச்சு? இதுல எப்படி குழந்த? நீ மரியாதை சரண்டர் ஆயிடு. ஜாக்கி, இதெல்லாம் உனக்குதான் பிரச்சனை, சீக்கிரம் வாங்க. இவனுங்க வேறயா? அவனுக்கு உள்ளதான் இருக்காருங்க, போய் பிடிங்க. ஹே,
நெத்தி அடி காட்டுறமா சொன்னா கேக்கணும். தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமா தீவிரவாதியா தான் இருப்பாங்க. நீ வேற ஏண்டா பயமுறுத்துற? இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத, முதல்ல ஹெட் குவார்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணு. கமிங் ஹெட் குவார்டர்ஸ், திஸ் இஸ் 1197 டேனியல் காலன். ஒரு தீவிரவாதி எங்க வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? நீ ஒரு தீவிரவாதி, வண்டியை நிறுத்த முடியாது.
நல்ல வேளை தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சு. அந்த ஃபிகர் மிஸ் ஆயிடுச்சு. நீ திருந்ததே மாட்டியா? உன் கூட இருந்தா எப்படி முடியும்? ஏ தம்பி, நான் போலீஸ். உன் வண்டி எனக்கு கொஞ்சம் கொடுக்கறியா? நீ சொல்ற நீ ஆழாக்கு மாதிரி இருந்து என்ன பேசுற நீ? இனிமேலையாவது எதிரே மாட்டிக்காம ஜாக்கிரதையா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். வர என்னால முடிஞ்சது. கவலைப்படாதீங்கப்பா. Lone Ranger at TamilRockers.net. அவர் போன போட்டோம். நான் உங்ககிட்ட இந்த பிசினஸ் டீல முடிக்கிறேன். ஒரு முடிவுக்கு வரதுதாங்க நல்லது. சரி, நீங்களே சொல்லுங்க ஃபைனலா எனக்கு என்ன ரேட்னா ஒத்துப்பீங்க? 300 கோடி. 300 கோடி? ஐயப்பா, அந்த குழந்தைக்கு இந்த பணம் போதும்ல? இந்த பணம் போதுங்க, குழந்தைய கொடுத்துறேன். சரி, நான் வரேங்க. அண்ணா எங்க இருக்க? நான் எங்க இருக்க? நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். யார் குழந்தை இது? விடாம அழுதுகிட்டே இருக்கு. அது யாரு என்ன? அப்புறம் சொல்றேன். அது கொஞ்சம் அழாம பாத்துக்க. சரி, சீக்கிரம் வாண்ணா. அப்பாவுக்கு பக்கவாத நோய் வந்துருச்சுன்னு உனக்கு போன் பண்ண, நீ போன் எடுக்கல. பண்ணிச்சிருக்கப்பா,
அப்பா பாத்துக்க. வாங்கப்பா போலாம். வாவ், குழந்தைக்கு இப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. டாக்டர் குழந்தைய கூட்டிட்டு போயிடலாம்னாரு. ஓ அப்படியா? சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அது புரியுது, உங்க நிலைமை புரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இல்ல? இந்தாங்க நீங்க இருங்க, நான் போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இங்க இருக்கேன். என்ன விலை போகும் நினைக்கிறீங்க? பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. 100 கோடி ரூபா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி ரூபா. இதற்கு 50 கோடி அவங்க கொடுத்த அட்வான்ஸ். ஒண்ணுமே இல்ல, குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு மீதி 250 கோடியை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஜுரம் போறதுக்கான மருந்தை வாங்கிட்டு வந்துக்கிறேன். இப்ப இது வேண்டாம், குழந்தைக்கு ஜுரம் எல்லாம் போயிடுச்சு, பரவாயில்ல. என்னங்கடா, ரெண்டு பேரும் பாசத்துக்கு அடிமை ஆயிட்டீங்களா? இத பாரு, இது வெறும் குழந்தை இல்ல, இத வச்சு 300 ஃபெராரி காருங்க வாங்கலாம். உனக்கு இத வச்சு நீ சூதாடுறதுக்கு ஒரு கிளப்பையே வாங்கலாம். சரின்னு சொல்லுங்க. எங்க குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரோம். எங்களுக்கு ஒரே குழந்தை, தயவு செஞ்சு என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. குழந்தைக்கு ஒண்ணாகாது, அவங்க தாத்தா கிட்டதான் போக போகுது, நமக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு. இந்த மாதிரி மெதுவா கூட்டா யாரும் வரமாட்டாங்க, நல்லா சத்தம் போட்டு தொலைய. வாங்க சார், வாங்க மேடம், இந்த ஷாப்ல நிறைய விதவிதமான கேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்ல விதவிதமா சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க சார், வாங்க மேடம். அது மட்டும் இல்ல, ஹோம் டெலிவரி இலவசமா பண்ணி கொடுக்குறோம். வாங்க சார், வாங்க மேடம். சண்டை கூட இங்க கடை இருக்கு, கண்டிப்பா வரணும் சார். இந்தாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, நான் இப்ப பழைய மாதிரி இல்ல, நான் மாறிட்டேன். அவர் இங்க இருக்காரு, நீங்க போங்க. என்னங்க நடந்தது? கன்னத்துல அடிபட்டிருக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன காயம் தான். என்னங்க இது, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு? அது ஒண்ணு இல்லமா, வர வழியில ஒரு பைக் அரைஞ்சிட்டான், கண்ணாடி தவறி கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. என்ன இப்போ, நாளை கூட புதுசா ஒண்ணு வாங்கிக்கலாம். சரி சரி, முதல்ல உன் கண்ணை மூடு, அப்படியே என் கூடவா. உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது. கண்ணை மூடிக்க மூடிக்க. முதல்ல உன் கையை எடுத்து இது மேல வச்சுக்குமா. இப்போ கண்ணை திற. மெதுவா, சத்தம் போட்டு அழாத. பாப்பா ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க பாரு, சந்தோஷப்படணும், அழக்கூடாது. எனக்கு
உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே புரியுது. உனக்கு நான் எனக்கு நீனு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். உனக்கு தான் இப்போ குழந்தை இல்லைங்கிற குறை தீர்ந்துருச்சு இல்ல, எதுக்காக அழுகுற? அழாத. ஓ சமத்து நாளைக்கு இவனை இவன் அம்மா கிட்ட ஒப்படைக்க போறேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம இவன் சந்தோஷமா இருப்பான். குழந்தையா இருக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷம். சாப்பிடுறது, தூங்குறது, விளையாடுறது, ஜாலியா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு வயசு. நான் சொல்றது சரிதானே? ஆமா. நான் எப்பேற்பட்டவன் தெரிஞ்சோ, ஏன் என்கிட்ட க்ளோஸா இருக்கீங்க? அதுக்கு எனக்கு அருகதை இல்ல. இங்க பாருங்க, பிறக்கும் போதே யாரும் திருடனாவோ இல்ல கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்ல. உங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. நீங்க இனிமேலாவது திருந்துங்க. இனி நான் ஆசைப்பட்டாலும் அது முடியாது. அப்படியே நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களால மாற முடியுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜாக்கி சொல்றத கேளுங்க. எனக்காகவாவது நீங்க மாறிதான் ஆகணும். அம்மா சொல்லு. அம்மா அங்க பாரு, அவரு தான் அப்பா. அப்பா சொல்லு. அம்மா அப்பா. அப்பா சொல்லு. அப்பா. ஹே ஜாக்கி, இவன் பேர் என்ன தெரியுமா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? இவன் பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா இவன் நமக்குள்ள ஒருத்தன் ஆயிட்டான்ல. பணம் கிடைச்சிருச்சு, குழந்தைய சீக்கிரமா கொண்டு வந்துருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எங்க ஆளுங்க உன்னை வந்து மீட் பண்ணுவாங்க. நீங்க எங்கே இருக்கு? கதவு திறங்க. குழந்தைய கூட சொல்றான்ல, குழந்தைய குடுறா. நான் படத்தை வாங்கிட்டேன், நான் படத்தை வாங்கிட்டேன். குழந்தைய கொடுங்க. இந்த பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. 4 மணி நேரத்துக்கு ஒரு தப்பா அவனுக்கு பால் கொடுத்துனே இருக்கணும், புரியுதா? அதுவும் குடுக்கிறதுக்கு முன்னாடி பால் சூடா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு கொடுக்கணும், இல்லனா அவன் அழுதுகினே இருப்பான். அது மட்டும் இல்ல, சாப்பாடு நேரம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் அவனுக்கு கரைச்சு கொடுங்க. ஏன்னா அவனால மென்னு சாப்பிட முடியாது, பல்லு கிடையாது, புரியுதா? அப்பால தடியா இருக்கிற எதையும் அவன்கிட்ட கொடுத்துறாங்க. அவனால மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப்புறம் அவன் அழுதுகினே இருப்பான், அவன் அழுகே உங்களால நிறுத்தவே முடியாது. அதோட மதிய நேரத்துல சாப்பிடறதுக்கு கஞ்சி கொடுங்க, அதுவும் நல்லா கரைச்சு கொடுங்க, இல்லன்னா செரிமான ஆகாம அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன மறந்த? இவனுக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய கொடுத்துருங்க, நமக்கு பணம் வந்துருச்சு. இல்ல பாத்து ஜாக்கிரத. எங்களுக்கு தெரியும். இந்தாங்க இந்த பாட்டில வச்சுக்கோங்க. அவனுக்கு கொஞ்ச நேரத்துல பசிக்கும், அவன் அழுவான். ஓவரா போறீங்க.
இன்னும் இங்க நின்னு என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. என்ன பண்றீங்க குழந்தைய? நீங்க எதுக்கு கோரப்படுறீங்க? டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கவனிச்சுப்பாங்க. நீங்க வாங்க போலாம். குழந்தைய அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, தாத்தா கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. இங்க நின்னு டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க போலாம். சொன்னா கேளுங்க. சீக்கிரம் அந்த குழந்தை எப்படியாவது என் கைக்கு வரணும். Thank you.
குழந்தைக்கு நீ ஹீரோ கிட்ட நிரூபிச்சிட்ட. இப்ப என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த குழந்தை எனக்கு வேணும். சீக்கிரம் ஓடிப்பிடு, அவனுக்கு உன்ன பிடிக்க வரானுங்க. அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமை. ஜாக்கி, ஒழுங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துரு, இல்ல உன் ஃப்ரெண்ட் மண்ட சதரை சாவா பாரு. ஜாக்கி, என்னை பத்தி நீ கவலைப்படாத. மனுஷன் பிறந்தா செத்துதான் ஆகணும். ஒரு குழந்தைக்காக சாவறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அந்த குழந்தையை தூக்கிட்டு தப்பிச்சு போயிடு. நீங்க வராத, நான் பத்து எண்டுவேன். அதுக்குள்ள குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கலடா, அவ்வளவுதான். ஒன்னு, ரெண்டு, ஆறு, ஏழு. மொட்டை நீ கணக்கு சரியா படிக்கலையா? மூணு நாலு அஞ்சு ஐக்கடா, எட்டு ஒன்பது பத்து. ஒரு நிமிஷம் எங்க அப்பா அம்மா எல்லாம் என் கண்ணு முன்னாடி விட்டு போயிட்டாங்கடா. ஓ, என் பேர எவ்வளவு அழகா இருக்கான். என்னோட சொல்ல ஏண்டா அழற, நான் உன் தாத்தாடா. தாத்தா ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேன். குழந்தை அழாம இருக்க, அவன பீச்சா கையில பிடிங்க. பரவாயில்லையே, குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. நீங்க பணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்காம இருந்தாலும் சரி, நான் குழந்தைய மட்டும் தரமாட்டேன். போனா போகுதுன்னு உங்களை உயிரோட விடுறேன். நான் என் பேரனோட கொஞ்ச நேரம் விளையாடணும். நான் ஒரு தாத்தாடா கண்ணா, தாத்தா. லேப் ரிப்போர்ட்ல நீ என் பேருங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் இந்த உலகத்துக்கே விருந்து வைக்கிறேன்டா. நீங்க யாருங்கிற உண்மையை சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க இங்க இருந்து போகலாம். அப்பா அம்மா கிட்ட இந்த குழந்தையை பிரிக்கிறது தப்பா தெரியல? தப்பா? அப்ப என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சது? அவன் சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டான். அவனுக்கு எல்லாமா இருந்து நான் தான் வளர்த்தேன். அப்பாவுக்கு பையன் தான் கொல்லி வைக்கணும். ஆனா அவனுக்கு கொல்லி வச்சுட்டு நான் உயிரோட உட்கார்ந்திருக்கேன். என் பையன் சாவுக்கு காரணம் அவனை காதலிச்சு ஏமாத்துற அந்த பொண்ணுதான். என் பையனை இழந்து
இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்ல, அதே மாதிரி அவளும் அவ பையனை இழந்து கஷ்டப்படணும். இவன் தான், இவன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, அந்த குழந்தைக்கு இப்ப அம்மா வேணும். உங்க பையனை இழந்ததுக்காக பழி வாங்கறதுக்கு இது நேரம் இல்ல. ஒருவேளை இது உங்க பேரனா இல்லாம இருந்தா அதை பத்தி யோசிச்சீங்களா? லைப்ரரி போச்சு சார். நீ போ. எங்க போற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இது உன் குழந்தை இல்ல. லோன் ரேஞ்சர் அட் டாமில் ராக்கர்ஸ் டாட் நெட். இது என்னோட பேரே இல்ல. சீக்கிரமா வெளியே வந்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்தா ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. டாக்டர் வர சொல்லுங்க சார். பாத்துவாங்க. கூட்டிட்டு போங்க. என் வம்சத்துக்கு யாருமே இல்ல. அவரை கோபப்படுத்தாதீங்க, சொன்னா கேளுங்க. போங்க. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே பனிமலையாக போகுது. பனிமலையில பையன் பத்திரமா இருப்பா. பனிமலை என்ன சொல்றது? போய் பாரு, உனக்கு தெரியும். போட்டாங்க அவங்களுக்கு சமாளிக்க தெரியல உனக்கு. இப்ப புரிஞ்சுக்கியா எப்படி இருந்தது? நீ வேற ஆட்டமா கட்டுறீங்க, போங்க விடாதீங்க. ஓகே சார். தடவட சமாதானம்.
Oh,
கட்ட முடிதான் போய் பாரு. இது ஓபன் பண்ண முடியல, அந்த பக்கமா பூட்டி இருக்கு. திறக்க முடியும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ நீங்க இப்ப இதை ஓபன் பண்றீங்க. நான் போய் போட்டு ரிப்பேர் பண்றேன், கூப்பிடுறேன். எங்க ஓடுங்க, நில்லுங்க. இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. எங்க ஓடுறீங்க? அங்க இருக்கிற சத்தத்தை குறைங்க. அந்த மிஷின்ஸ் ஆஃப் பண்ணுங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுங்க. சொன்னது கேட்டதுல சீக்கிரம். எங்கேயோ ஃபேன் ஓடுது, அதையும் ஆஃப் பண்ணுங்க. ஓகே இன்ஸ்பெக்டர். எல்லாரும் கொஞ்சம் மூச்சு இழுத்து பிடிங்க. எது மூச்சு இழுக்கணுமா? ஆ, மூச்சு இழுங்க. மூச்சு இழுத்து போடுறா. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா? அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். யாருது? காரங்க, காரங்க, கொண்டாகாது. அப்பா இருக்க சீக்கிரம் கீர் காட்டு வண்டிடு. உங்களுக்கு கட்டி திறந்து போறேன்.
கட்டத்தர நீ சாகக்கூடாது, உனக்கு ஒன்றாகாது, உனக்கு ஒன்றாகாது. பேட்டரி எடு, பேட்டரி சீக்கிரம் எடு, சீக்கிரம் பேட்டரி. இதோ வரேன். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட தப்பிச்சு போக கூடாது. பீ கேர்ஃபுல். ஹேய் ஜாக்கி, அப்பா அப்பா வர. இல்ல போகாதீங்க, வந்துருவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க, பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. நாங்க போலீஸ், சரண்டர் ஆயிடுங்க. தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, சூட் பண்ணிடுவோம்.
என் பையன் என்னை விட்டு போயிட்டான், என் பேரனும் என்னை விட்டு போயிட்டான். நான் உன்னை தனிய விட்டுட்டு போறேன். பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு தப்பான பாதையில போயிட்டேன். அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா அப்பவும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுக்கணும். இன்னைக்கு நான் ஜெயில இருக்கனா அதுக்கு என்னோட சுயநலமும் ஒரு காரணம். என் மனைவி என்ன தேடி தேடி வந்தப்பெல்லாம் நான் அவளை வெறுத்தேன். Lone Ranger at TamilRockers.net. அவ கூட வாழலான்னு ஆசைப்படுற, அது முடியாது. எனக்கு இந்த தண்டனை வேணும். என்ன மன்னிச்சிருக்கப்பா, வாழ்க்கையில பணம் தான் முக்கியம் நினைச்சேன். பணம் இருந்தா எதை வேணா சாதிக்கலாம், மரியாதை தானா என்னை தேடி வரும் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அதெல்லாம் தப்பு, இப்பதான் புரிஞ்சுது. ஆனா புரியிற நேரத்துல என் வாழ்க்கை முடிய போகுது. போயிட்டு வர. நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனைய கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து உங்களை இரட்சிப்பாராக. ஆமென். Ready? Fire! வர வர நம்ம நாட்டில் குற்றவாளிகள் எல்லாம் பெருகிக்கிட்டே போறாங்க. ரொம்ப மோசமான குற்றங்களை செஞ்சவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுப்பாங்க. இப்ப இவங்க தான் செஞ்ச தப்புக்காக கடைசி நேரத்துல வருத்தப்பட்டாங்க. இவங்கள மாதிரிதான் ஜெயில இருக்கிற ஒவ்வொரு குற்றவாளிகளும் இப்ப செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்ப தத்ரூபமா நடிச்சு காட்டின இவங்களுக்கு உங்க பாராட்ட தெரிவிங்க. எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமா நடிச்ச ஜாக்கி. ஹாய், எனக்கு எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நான் பதறிட்டேன். என் மனசுல இருந்தத சொன்னேன். உங்க மனசுல இவ்வளவு இருக்கா? நீ எனக்கு வேணும். ஒரு நிமிஷம், விஷயம் தெரியுமா? நான் அஞ்சு குழந்தைய தத்து எடுத்திருக்கேன். ஒரு குழந்தை சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, ஒரு குழந்தை ஜெர்மனில இருந்து. பத்து குழந்தைய வேணாலும் தத்து எடுத்துக்க. பாத்து மெதுவா வா. எதுக்காக நீ இம்மா வெயிட் எல்லாம் போய் தூக்கிட்டு வர? குளத்துல குழந்தை இருக்கும் போது அம்மா திருச்சினே இருந்தா தான் பிறகு பிற குழந்தை நல்லா இருக்கும். அத நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். டாக்டரே பார்த்து குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இப்ப நான் டாக்டர் பார்க்க போய் ஆகணும். ஆம்பளை டாக்டரா பொம்பளை டாக்டரா? நான் ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல, தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த மாதிரி சந்தேகப்படுறத நிறுத்திக்கங்க. நீங்க நிறைய மாறணும். வெளியில வரும்போது புது மனுஷனா இருப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ். எங்க அப்பாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்குதான், எனக்கு ஒரு குறைச்சல இல்ல. நான் இங்க வந்தது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். இது அப்படியே உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. ஓ, அது அது நான் இத எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொன்னேன். ஜாக்கி, உங்க நன்னடத்தை பார்த்து டிபார்ட்மெண்ட் உங்களை சீக்கிரமே விடுவிக்க போறாங்க. ஒரு விஐபி உங்களை பார்க்க வெயிட் பண்றாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் இருக்கு. எங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆர்டர்ஸ் பார்க்க சொல்லுங்க. எதுக்கு? எங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு. என்ன? நீங்க செக்யூரிட்டிக்கு இன்சார்ஜ், நீ வந்து பாடி கார்டு, நீ வந்து கார் டிரைவர்,
ரொம்ப ரொம்ப பொருத்தமான வேலையை தான் கொடுத்துருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் காருக்கு டிரைவரா? நான் ஹாஸ்பிட்டல் வேலை கட்சிச்சு. எல்லாரும் வேலைக்கு சென்றுவீங்கல்ல? நிச்சயமா. உங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ஜாக்கின்னு உங்க பேர் தான் வச்சிருக்கோம். என்ன ஜாக்கியா? போயிட்டு வர நான் இந்த பக்கமா வருவேன். ஜாக்கிரதை படிங்க. ஏய் கேர் கேர்ஃபுல் கேர்ஃபுல் ஓகே. ஓ ஸ்டாப் 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 பாக்கி. ஓ என்னது? ஒண்ணு இல்ல இல்ல. ஓகே ஓகே. தேர்ந்து போயிடும் போல இருக்கு. ஹலோ ஜாக்கி. ஹலோ இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி இந்த பக்கம்? எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காம தான் நான் வருவேன். ரெண்டு வாரமா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா? இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. விலங்கலாம் இதுக்கு கூப்பிட்டீங்களா? நேரம் வரப்போறேன். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். வாமா வா. என்னது என்னது? டைலாக் சொதப்படிங்களா? எவ்வளவு தடவை ரிகர்சல் பார்த்தோம்? ஒரே டேக் நான் மேலே மறுபடியும் குளிச்சு வரணுமா? நீ எப்படியான டேக் வேணாலும் பண்ணுவோம்ப்பா. ஓகே என்ன பண்றது, இதெல்லாம் சகஜம்தான். கம் ஆன் டேக்.